हाय हेलो வணக்கம் வெல்கம் டு ரெக்கோபா சைரஸ் உலகம் இந்த வீடியோ நம்ம எந்த ஜாப் பத்தி பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி ரெக்ரூட்மென்ட் 2021 எந்த போஸ்ட்க்கு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கறதை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பளதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம் எந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்த போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கனா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் ஜாப் கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 8500 ஜாப் லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா நேம் ஆஃப் த போஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மல்டி டாஸ்கிங் ஜாப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 18 to 27 ஏஜ் வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்கு age election some category க்கு வந்து age election கொடுத்திருக்காங்க sc st பிரிவுல இருந்தா 5 years வரைக்கும் age election இருக்கு obc பிரிவுக்கு 3 years வரைக்கும் pwt அதாவது person with disability ஊனமுற்றோருக்கு வந்து 10 years வரைக்கும் அவங்க obc கேட்டகரியா இருந்தாங்களான்னா 13 years வரைக்கும் sc st பிரிவுல இருந்தாங்கன்னா 15 years வரைக்கும் age election இருக்கு ex service man இருந்தாங்கன்னா உங்களுக்கு 3 years வரைக்கும் age election இருக்கு general government ல employee work பண்ணிருந்தாங்கன்னா உங்களுக்கு 45 years வரைக்கும் அவங்களே எஸ்சி எஸ்டி பிரிவுல இருந்தாங்கனா உங்களுக்கு 45 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்கும் விடோஸ்க்கும் டைவர்ஸ் வுமனுக்கும் 35 இயர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து எஸ்சி எஸ்டி பிரிவுல இருந்தாங்கனா 40 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க செலக்சன் பொசிஷன் பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் அப்ளை ஆன்லைன்ல அப்ளை பண்ணனும் செகண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் எழுதணும் அது கம்ப்யூட்டர்ல நம்ம ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எழுத வேண்டியது இருக்கும் அதுக்கு அப்புறம் அந்த எக்ஸாம்ல செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எழுதுவாங்க How to apply? இந்த இது எப்படி அப்ளை பண்ணனும்னு பாத்தீங்க அப்படினா அப்ளிகேஷன் மஸ்ட் பீ சப்மிட்டட் இன் ஆன்லைன் மோட்ல தான் நம்ம ஆன்லைன் மோட்ல தான் வந்து நம்ம அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டும் https.ssc.nic.inல போய் நம்ம ஆன்லைன்ல அப்ளிகேஷன் சென்ட் பண்ணனும் ஃபார்ம் ஃபில் பண்ணி சென்ட் பண்ண வேண்டியிருக்கும் நம்ம வந்து போட்டோகிராஃப் வந்து கலர் போட்டோகிராஃப் ஸ்கேன் பண்ணி JPG ஃபார்மட்ல சென்ட் பண்ணனும் இந்த போட்டோகிராஃப்ல பாத்தீங்க அப்படினா அது வந்து 3 मंथ्सக்கு முன்னாடி அதாவது எக்ஸாம் நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க இல்லையா அதுக்கு 3 मंथ्सக்கு முன்னாடி எடுத்த போட்டோகிராஃப் இருக்கணும் அப்படி டேட் அந்த நம்ம எடுத்த போட்டோகிராஃபோட டேட் வந்து அதுல கண்டிப்பா வந்து மென்ஷன் பண்ணி இருக்கணும் போட்டோகிராஃப்ல இல்லேன்னா நம்ம அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இந்த லாஸ்ட் டேட் வந்து சப்மிட் பண்ற டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 21/3/2021 8:11 நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனை சென்ட் பண்ணிரணும் எக்ஸாம் ஃபீஸ் பாத்தீங்க அப்படினா 100 ரூபீஸ் தான் உமன்ஸ்க்கு எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பர்சன் வித் டிசபிலிட்டி இருக்கு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து எந்த ஃபீஸும் கிடையாது ஃபீஸ் வந்து ஆன்லைன் மூலமா பே பண்ணலாம் நெட் பேங்கிங் விசா கார்டு மாஸ்டர் கார்டு ரூபே கார்டு அல்லனா செலான் மூலமா கூட நம்ம வந்து ஃபீஸ் பே பண்ணிக்கலாம் பேப்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எழுத போறோம்ல அதோட பேப்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 கேட்டகரி இருக்கு ஜெனரல் இங்கிலீஷ் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் ஜெனரல் அவேரன்ஸ் எல்லா பேப்பருமே 25 எல்லா பார்ட்ஸுமே வந்து 25 மார்க் தான் இருக்கும் டோட்டலாக 100 மார்க்ஸ் இருக்கும் டைம் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 90 மினிட்ஸ் கொடுக்குறாங்க இதுவே பிடபிள்யூடி பர்சன் வித் டிசபிலிட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 120 மினிட்ஸ் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் நம்மளால டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எழுத முடியும் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்னா நம்ம வந்து ஷார்ட் எக்ஸி அதில் லெட்டர் வந்து இங்கிலீஷ் எழுதுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் மார்க் வந்து 50 மார்க் இருக்கு டைம் டூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 30 மினிட்ஸ் இவங்க போய் பர்சன் வித் டிசபிலிட்டி இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 40 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க டைம் டூரேஷன் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட் ஆஃப் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 5/2/2021 21/3/2021 எப்பனாலும் நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம் ஆனால் லாஸ்ட் டேட் எப்பன்னு பார்த்தீங்க அப்படின்னா 21/3/2021 11:00 நம்ம சென்ட் பண்ணி ஆகணும் ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் வந்து லாஸ்ட் டேட் என்னன்னா 23/3/2021 தான் லாஸ்ட் டேட்டு ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு செலான் மூலமாக பே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து 25/3/2021 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னா 1/7/2021 இருந்து 20/7/2021 வரைக்கும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இருக்கு
இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து செகண்ட் எக்ஸாம் இருக்கு. அந்த செகண்ட் எக்ஸாம் டேட் என்ன அப்படின்னா 21/11/2021. ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன், இந்த ஜாப் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த கீழே கொடுத்துருக்க லிங்கில் போய் நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.